எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது உருளைக்கிழங்குனா பிடிக்காதவங்களே கிடையாது. இந்த உருளைக்கிழங்கு வச்சுட்டு பொட்டேட்டோ மசாலா புலாவ் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷும் பெருசா தேவையில்லை, அப்படியே நம்ம செஞ்சுட்டு டப்பால கொடுத்துடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பொட்டேட்டோ மசாலா புலாவ், அதுக்கு வந்து ஜீரா, அதாவது அது பாசுமதி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எது பச்சரிசி எந்த வேணால் சாப்பாட்டு ரைஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து பாருங்க, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணும், இந்த அளவு திக்னஸில் இது மாதிரி எடுத்து தண்ணியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மூணு தக்காளியை வந்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கேரட்டு, பச்சை பட்டாணி, இது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா மிளகு, ஜீரகம், பட்டை, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா சேர்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். பாசுமதி ரைஸை 2-3 தடவை நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேணாம், ஷேலோ ஃப்ரை பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த புலாவுக்கு எண்ணெய் எண்ணெய் சேர்ப்போமோ சமையலுக்கு, அந்த எண்ணெயை ஃபுல்லாக இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் விட்டுடலாம். இந்த எண்ணெயில் அப்படியே நம்ம இந்த உருளைக்கிழங்கை 1/1 இந்த மாதிரி அடுக்கி எண்ணெயிலே நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை இது மாதிரி செட் பண்ணிக்கணும். நிறையா இருந்தால் 2 ட்ரிப்பாக நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுன்ட்டு சின்ன ஸ்பூனால் 2 பக்கம் மாற்றி மாற்றி விட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆயிருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் கடைசியாக கூட பண்ணிக்கலாம், ஆனால் இந்த எண்ணெயை நம்ம இந்த ஆயிலை வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. இது என்ன பண்ண போகிறோம், இதை தான் நம்ம புலாவ் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறோம். அதனால் இதை வந்து ஒரு குக்கர்லேயே நம்ம இது எல்லாமே செய்ய போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம், இந்த ஆயிலை ஃபுல்லாக நானே குக்கரில் மாற்றிக்க போகிறேன். இப்போ இந்த ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் லேசாக நான் கொஞ்சம் உப்பு மிளகாய் பொடி வந்து நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூள், அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுடலாம். நல்லா 2 பக்கமும் உப்பும் மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுடலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்ச ஆயில் தான் இதில் பாருங்கள், ஜீரகம், மிளகு, பட்டை, பிரிஞ்சி இலை தாளிச்சுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் வேணுங்கிறது இல்லை, ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாம். அதை நல்லா இதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி பல்ப்பு கூறி எடுத்து போட்டுக்கணும். தக்காளி பல்ப்பு சேர்த்த உடனே எடுத்து வச்சுட்டுருக்கிற பட்டாணி, அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற கேரட், கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், இந்த புலாவுக்கு தேவையான ஃபஸ்ட்டு 1 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேணால் சேர்க்கலாம். ஓரளவுக்கு நம்ம இதுவே கரெக்டாக இருக்கும். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் 1 லிட்டு போட்டு மூடலாம். அதை 2 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா அந்த தக்காளியோட ரா ஸ்மெல்லாம் போகணும், அதுக்காக தான் இந்த மாதிரி மூடி வைக்கிறது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பாசுமதி ரைஸை சேர்த்து விடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறியிருக்கு, தண்ணி வடித்தது. திருப்பி இந்த மசாலாவோட கொஞ்சம் இந்த ரைஸை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்லா மசாலாவோட அரிசி உடையாமல் அப்படி சுற்றி வர மெதுவாக ஜென்டிலாக நம்ம இதை கிளறணும். திருப்பி இதை நான் இன்னும் தண்ணி சேர்க்கல, இன்னும் 2 நிமிஷம் இதே மாதிரி லிட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் வரணும். நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு என்னென்னா, நான் எந்த டம்ளரில் ரைஸ் எடுத்தோமோ அந்த டம்ளரால் 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ 1 டம்ளர் சேர்க்குறேன். அடுத்தது 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிரிஞ்சி இலைலாம் வேணும்னா இப்போயே எடுத்து விடலாம். இது வந்து இந்த அதனுடைய ஃப்ளேவர் மட்டும் இந்த மசாலாவில் இறங்கினா போகிறோம். இப்போ இந்த பிரிஞ்சி இலை பூரா நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஆப்ஷனல், இருந்தால் போடுங்க. கொஞ்சம் புதினா இலையை நறுக்கி போட்டிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி,
அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை போட்டுட்டு நல்லா ஃபாஸ்ட்ல வச்சு உங்களுக்கு நல்லா கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டு சவுண்டு வச்சு மீடியம் ஃப்ளேமில் இப்போ மாற்றிடணும். கரெக்டாக ஒரு சவுண்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இவங்க நம்ம போட்ட தண்ணியெலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு விடுத்து இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு அதோடய வெயிட்டும் போட்டுட்டு நீ பாருங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக வைக்கணும்னா அடி பிடிச்சிக்கிட்டும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு சவுண்டு வச்சு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் கேஸ் பண்ணோன்னே இப்போ வெயிட் எடுத்துட்டு எப்படி வந்திருக்குன்றத பார்க்கலாம். நல்லா ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதையும் ரொம்ப ஜென்டிலாக அப்படி எடுத்து விடுங்கோ பாருங்களேன், எவ்வளோ பொல பொல பொலன்னு இருக்குது பாருங்க. எப்போதுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொன்னால் சவுண்டெல்லாம் போடும்போது உடனே நம்ம எடுத்து ஒரு கலர் கலரிடணும், இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு சாதம் வந்து பிடிச்சுன்னுடும். இது வந்து தனித்தனியாக உதிராது. அதனால் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக அந்த உருளைக்கிழங்கெல்லாம் செட் பண்ணி யார் யாருக்கு லஞ்ச் பாக்ஸில் வைக்கணும்னா அப்படியே ரெண்டு ரெண்டு உருளைக்கிழங்கு பீஸை எடுத்து நம்ம வைக்கலாம். இப்போ நான் அதை கார்னிஷ் பண்ணுறதுனால நான் தனியாக இன்னொரு பவுலில் மாற்ற போகிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். குக்கரில் நீங்கள் எப்போ வந்து எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் உடனே அந்த கேஸ் போனோன்னே வேறு ஒரு பவுலில் மாற்றலாம், இல்லைன்னா குக்கர்லேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள் எவ்வளோ, ஒன்றரை டம்ளர் தான் நான் தண்ணி விட்டேன், எந்த அளவுக்கு உதிர் உதிராக இருக்குது பாருங்கோ. பாருங்கள் வீவர்ஸ், இந்த பாருங்கோ ஒரு கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். அதனால தான் நான் குக்கரை காமிக்கிறேன். கரெக்டாக தண்ணி கொதிச்சோடனே மீடியம் ஃப்ளேமில் ஒரு சவுண்டு வச்சா உதிர் உதிராகவும் இருக்கும், குக்கர்லேயும் அடி பிடிக்காது. செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஃபஸ்ட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செட் பண்ணிடணும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இதை வந்து குக்கர்லேயும் நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம், பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு அவசியம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதே போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். டெய்லி ஒரு வெரைட்டி ரைஸை நீங்கள் காலேஜ் போகிற குழந்தைகளுக்காகட்டும், ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.